இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரெட் ஆட் லினெக்ஸ் ஓய்ஸ் இன்ஸ்டால் பண்ண பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ விண்டோஸை தவிர்த்து லினெக்ஸ் அண்ட் யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் இருக்குது ஸோ யுனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம கிராண்ட் ஃபாதர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னே சொல்லலாம் ஏன்னால் வெல் அபார்டரிஸில் ஒரு நைன்டீன் சிக்ஸ்டீஸில் தான் வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்வென்ட் பண்ணாங்க லினெக்ஸ் எப்போ இன்வென்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி ஒனில் இன்வென்ட் பண்ணாங்க ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராம் லேங்குவேஜில் தான் டெவலப் பண்ணிருக்காங்க ஸோ ஓஎஸ் ஃபேமிலி லினெக்ஸ் வந்து இட்ஸ் யுனிக்ஸ் லைக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ ஃபார் விண்டோஸை கம்பேர் பண்ணும்போது லினக்ஸ் அண்ட் யுனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது வரைக்கும் எந்த ஒரு ransomware attack அட்டாக் இது வரைக்கும் நடந்ததில்ல ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு operating ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சேஃப் அண்ட் செக்யூர்டான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் main மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் லினக்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஓப்பன் சோர்ஸ் அண்ட் free ஃப்ரீ வெர்ஷன் ஸோ நீங்கள் வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம் இந்த லினெக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பட் யுனிக்ஸ் வந்து இட்ஸ் அ பெய்டு வெர்ஷன் ஸோ நம்ம அதை காசு கொடுத்து தான் வாங்க முடியும் தென் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் யுனிக்ஸ் பார்த்திங்கன்னா உபன் டூ ரெட் ஆட் ஆண்ட்ராய்டு யுனிக்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஐபிஎம் ஏஐஎக்ஸ் சோலாரிஸ் எட்ஸெட்ரா மேக்வோஎஸ் அட்ஸெட்ரா ஸோ லினக்ஸ் அண்ட் யூனிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேர்னல் ஸோ கேர்னல்னால் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது ஹார்ட்வேர் இருக்குது ஸோ அது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டராக பிஹேவ் பண்ணுவார் சாஃப்ட்வேர்லேருந்து ஹார்ட்வேருக்கு ஒரு சிக்னல் கொடுக்கணுன்னா கேர்னல் மூலமாக தான் நடக்கும் சேம்வே ஹ ஹார்ட்வேரில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷனுக்கு அந்த அளவுக்கு அது சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகணும்னா அதுக்கும் வந்து கேர்னல் தான் வந்து ஒரு கைட் பண்ணும் ஸோ இட் இஸ் லைக் இன்டர்மீடியட்ரையாக வந்து பிஹேவ் பண்ணோம் கேர்னல் ஸோ கேர்னல்றது ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆரெச்சியல் ரெட் ஆட் லினக்ஸ் வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க ஸோ கூகுளில் ரெட் ஆட் கஸ்டமர் போர்ட்டல்ஸ் வந்துட்டு லா டைப் பண்ணிங்கன்னா அதனோட வெப்சைட் வரும் ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம லாகின் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் நம்ம ரிஜிஸ்டரேஷன் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட்டை ஸோ பர்சனலாக செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துட்டு ஒரு ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணணும் நீங்கள் ஸோ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற அதே ஸ்டெப்ஸ்லாம் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஸோ ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோடய இமெயிலுக்கு ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வரும் அதை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டவுன்லோட் ஸ்பேஜில் போனீங்கன்னா அது உங்களுக்கு என்ன வேர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம் நான் இந்த வீடியோவில் செவன் பாயிண்ட் நைன் பீட்டா டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இட் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஜிபி இருக்கும் ஓகே ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன் பிளேயர்னு ஒன்று இருக்குது அதில் வந்து அந்த ஐஎஸ்ஓ இமேஜ் எல்லாமே வந்து இங்கே இம்போர்ட் பண்ணி நம்ம விர்ச்சுவலாக ஒரு ஆர்எச்எல் மெஷினை தான் நம்ம பண்ணுறோம் ஸோ நான் இந்த ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் லினெக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வைக்கணுமோ அந்த ஃபோல்டர் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க ஸோ பேசிக் ஸ்டோரேஜ் எல்லாமே கொடுங்க அதில் எவ்வளோ உங்களுக்கு ஸ்டோரேஜ் தேர்ட்டி ஃபார்ட்டி ஜிபி அந்த மாதிரி வேணும்னு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங் ஸ்டாப்பில் ஸோ இங்கே தான் வந்து அந்த ஆக்சுவல் சாஃப்ட்வேர் நான் இன்ஸ்டால் பண்ண இமேஜை வந்து இங்கே அட்டாச் பண்ணிட்டேன்னா இது நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆரோச்சியல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து லாகின் பேஜ் இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணுவோம் எல்லாமே ஸோ இது பேசிக் இன்ஸ்டாலேஷன் தான் நீங்கள் ஸ்க்ரீனில் கொடுக்கு கொடுத்துக்கிற மாதிரி நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள் ஸோ பேசிக் டேட் அண்ட் டைம் செக் பண்ணுறது செட் பண்ணுறது ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆஸ் இட் இஸ் அப்டே கூட வச்சுக்கலாம் இதில் மட்டும் அந்த சர்வர் வித் ஜியோஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள் தக நெட்வொர்க் இதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வைஃபை கனெக்ட் ஆகிட்டு நீங்கள் உங்களோட டவுன்லோட் பண்ணுறது ஏதாவது பண்ணிக்கலாம் ஸோ எதுவும் நார்மல் தான் ஸோ இப்போ ப்ரொசீடர் இன்ஸ்டாலேஷன் கொடுங்க ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் உங்களோட ரூட் யூஸர்க்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா இன்னொரு யூசர் கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ அதர் தென் ரூட் யூசர் நம்ம இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் அ ஒன் மோர் யூசர் ஸோ பேலாம் பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டாலேஷன் எல்லாமே போயிட்டுருக்கோம் ஸோ ஒன்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆன பிறகு உங்களுக்கு வந்து லாகின் பேஜ் டிஸ்ப்ளே ஆகும் ஸோ உங்களோட இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நியூவாக ஒரு யூசர் க்ரியேட் பண்ண யூசரில் நீங்கள் லாகின் பண்ணுவீங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹோஸ் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லோக்கல் ஹோஸ்ட்னா காமிக்கும் ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறேன் ஸோ இதெல்லாம் பேசிக்காக என்ன கேட்கும் ஃபஸ்ட் டைம் யூஸராக இருந்தால் விஎம் பிளேயில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இது அவுட்ஸைட் த வேர்ல்டு நம்ம கனெக்ட் பண்ணும்னா, first எரிய அட்ரஸ் display ஆகும் அதை எடுத்து நீங்கள் விண்எஸ்ஐபி மூலமாக இல்லை புட்டி மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் ஸோ நான் புட்டி லாகின் பண்ணுறேன் அந்த ஐபி கொடுத்துட்டு ஸோ இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் பண்ணுறேன் ஸோ ஒன்ஸ் லாக்இன் ஆயிடுச்சுனா நீங்கள் உங்களுக்கு ஒரு பேசிக் காம்போனண்ட்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கணும் ஸோ அதுக்கு வந்து ஆக்டிவேஷன் கீயை நீங்கள் புதுசாக ஜென்ரேட் பண்ணனும் ஸோ நான் ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி மேனேஜ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நியூ ஆக்டிவேஷன் கீ கிரியேட் ஆக்டிவேஷன் கீ கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆக்டிவேஷன் கீயை நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த லாக்இன் பண்ணிட்டு ஓகே ஸோ இந்த ஆக்டிவேஷன் கீயை யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விர்ச்சுவல் விஎம் பிளேயரில் தான் இருக்கேன் நான் ஸோ இந்த செட்டிங்ஸில் போயிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து அதனோட ஆர்கனைசேஷன் ஐடி நம்மளோட ஆக்டிவேஷன் கீ இங்கே கொடுத்தோன்னா ஸோ மோஸ்ட்லி இது ஒன் இயர்க்கு அவங்க உங்களுக்கு ஒரு ஆக்டிவ் சப்ஸ்கிரிப்ஷனாக கொடுப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அதை நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணுறதுக்கப்புறம் ஒரு பேசிக் காம்போனன்ட்ஸ் எல்லாமே நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சுடோ இன்ஸ்டால் டப்ளியூ கேட் ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக் காம்போனன்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஸோ இதில் ஒரு பேசிக் காம்போனெண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்குலாம் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பேன் நான் அது அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ கம்பெனிட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ நான் ஹோஸ்ட் நேம் எப்படி மாத்துதுன்னு சொல்லி தரப்போகிறேன் ஸோ பை டிஃபால்ட்டாக இல்லை லோக்கல் ஹோஸ்ட்ன்னு இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ணலாம் ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நேம் கொடுத்துட்டு எஸ்கேப் அடிச்சிட்டு கோலன் டப்ளியூகி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் சேஞ்சஸ் எல்லாமே சேவ் ஆகிடும் ஸோ ஒன்ஸ் ஒன்ஸ் சேஞ்சஸ் ஆன பிறகு நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு அந்த ஹோஸ் நேம் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இப்போ ஹோஸ் நேம் டைப் பண்ணும்போது நம்மளுக்கு அப்டேட்டட் ஹோஸ் நேம் வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகும் ஸோ நெக்ஸ்ட் இதை வின்ஸ் ரெசிபியில் கனெக்ட் பண்ணிட்டு ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி மூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ காப்பி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் மேப் பண்ணிக்கிட்டு நீங்கள் லோக்கல் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்கீங்களோ அதில் மூவ் பண்ணிக்கலாம்